வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாக வலிகள்னு எடுத்துக்கிட்டால் அதிகப்படியான நேர்கள் நம்ம நிகழ்ச்சி கால் பண்ணி கேட்கறது வந்து மூட்டு வலி தான். மூட்டு வலின்னு எடுத்துக்கும் போது அவங்க வலிக்குது, அது வலி சரியாகணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட ஒரே குறிக்கோளாக இருக்குது. வலி நிவாரண மாத்திரைகளும் அதிகப்படியாக எடுத்துப்பாங்க. ஆனால் மூட்டு வலியை பொறுத்த வரைக்கும் எதற்காக மூட்டு வலி ஏற்பட்டிருக்குன்றது வந்து நிச்சயம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு ஏஜ்னால தேய்மானம் ஏற்பட்டிருக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், கொஞ்சம் பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு மூட்டு தேய்மானம், எலும்பு தேய்மானம் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் வாதத்தினால தேய்மானம் ஏற்படலாம், வலிகள் வரலாம். முழங்கால் மூட்டு வலிகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம வந்து கீழ்வாதம் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ சொன்ன மாதிரி நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் ஏற்படுது அப்படின்னா, இப்போ அந்த வலிகள் மட்டும் வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது அப்பப்போ மட்டும் நமக்கு வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். உள்ள நடக்கக்கூடிய தேய்மானங்கள் இதெல்லாமே நமக்கு வந்து அதிகமாயிட்டே போக ஆரம்பிக்கும். இப்போ எதனால் மூட்டு வலிகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த காரணத்தை வந்து நம்ம சரி செய்யும்போது நமக்கு அந்த மூட்டுகளில் தேய்மானங்களும் அதிகமாகாமல் பார்த்துக்க முடியும். நமக்கு முழுமையாக திரும்ப திரும்ப பாதிப்புகள் வந்து நம்ம ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ மூட்டு வலிகள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம உடலில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகளுமே வந்து எலும்புகள் வந்து இணையக்கூடிய இடத்த தான் நம்ம மூட்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரெண்டு எலும்புகள் வந்து இணையும் பொழுது அந்த எண்டில் நமக்கு முடிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜவ்வு போன்ற ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு குஷன் மாதிரி நமக்கு அந்த எலும்புகள் வந்து முடியக்கூடிய இடத்துல நமக்கு வந்து இருக்கும். அதுதான் ரெண்டு எலும்புகளும் உராயமாக நமக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ அந்த கார்டிலேஜில் வந்து ஏதாவது கிழிவுகள் வந்து ஏற்படுது, அதில் வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கும்பொழுது, ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் வந்து பாதிப்படையுது அப்படின்னா, அப்போ வந்து நமக்கு வலிகள், வீக்கங்கள் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த தேய்மானங்கள் வந்து அந்த கார்ட்லேஜ் வந்து ஃபுல்லாகவே அந்த ஜவ்வு போன்ற பகுதி வந்து நமக்கு தேய்மானங்களாகி அதுக்கப்புறம் எலும்புகள் வந்து நமக்கு உரசக்கூடிய அளவுக்கு நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி விடுது. இப்போ இதுதான் வந்து நம்ம மூட்டு வலிகள், நம்ம மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளில் இந்த ப்ராசஸ் தான் நமக்கு வந்து நடக்குது. இப்போது நிறைய காரணங்களால் நமக்கு மூட்டு வலிகள் வந்து ஏற்படலாம். இப்போது ஜென்ரலாக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 60 வயதுக்கு மேலே வயது முதிர்வை தொடர்ந்து நமக்கு அந்த தேய்மானங்கள், எலும்புகளில் இருக்கக்கூடிய அந்த நமக்கு வந்து தேய்மானங்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அந்த சத்துகள் வந்து நமக்கு குறையும் பொழுது தேய்மானங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நமக்கு பரம்பரையாக நமக்கு ஜெனட்டிக்காக வந்து மூட்டுகளில் வலிகள், வீக்கங்கள், இந்த மாதிரி மூட்டு தேய்மானங்கள் இது வந்து நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு பெரும்பாலும் மூட்டு வலிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு குழந்தைகள்லேருந்தே நடுத்தர வயதினர்லேருந்து வயது முதிர்வானவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒபிசிட்டி, அதாவது உடல் எடை வந்து நம்ம நார்மலான அளவுகளில் இல்லாமல், அதிகப்படியாக நம்ம வந்து வெயிட் வந்து நார்மல் அளவுகளில் இல்லாமல் நம்ம ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது, நமக்கு ஹைட்டுக்கேற்ற வெயிட் வந்து இல்லாமல் நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது அந்த மூட்டுகளை வந்து நமக்கு வந்து பாதித்து முழங்கால் மூட்டு வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. இப்போ நார்மலாக ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 160 சென்டிமீட்டர் வந்து நம்ம இருக்கோம் ஹைட் அப்படின்னா, ஒரு 60 கேஜி வந்து இருக்கோம் அப்படின்னா அது ஒரு நார்மலான ஒரு வெயிட். அதுவே இல்லாமல் ஒரு 80 கிலோவோ இல்லை ஒரு 100 கிலோவோ அந்த 160 சென்டிமீட்டரை விட நம்ம வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக, 160 சென்டிமீட்டர் இருக்கும்பொழுது 80, 100 அந்த மாதிரி வந்து ஓவர் வெயிட்டில் இருக்கும், ஒபிசிட்டியில் வந்து இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபுல் பாடி வெயிட்டையும் வந்து தாங்கக்கூடியது நம்முடைய முழங்கால் மூட்டு தான். அதுதான் வந்து நம்மளுடைய முழங்கால் மூட்டை வெயிட் பியரிங் ஜாயின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம ரிப்பீட்டடாக வந்து அந்த மூட்டுகளுக்கு நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த திசுக்களில் வந்து பாதிப்படைஞ்சு நமக்கு உராயிறக்கூடிய தன்மைகள் வந்து ஏற்பட்டு வீக்கங்கள், வலிகள் இதெல்லாமே நமக்கு வந்து ஏற்படுது. உடல் எடை வந்து நம்ம அதிகமாக இருந்தோம், நம்ம நார்மல் ஹைட்டுக்கேற்ற மாதிரியான வெயிட் வந்து இல்லாமல் ஓவர் வெயிட்டில் வந்து நம்ம இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் அதை தொடர்ந்தும் நமக்கு மூட்டுகள் வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த மூட்டுகளுக்கு ஓவர் யூஸ் வந்து கொடுக்குறோம். இப்போ டெய்லரிங் ஒர்க் பண்ணுறது இல்லை வந்து தொடர்ந்து அந்த மூட்டுகளை வந்து அசைவுகளை வந்து ரிப்பீட்டடாக வந்து கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி அந்த முழங்கால் மூட்டுகளுக்கு அதிகப்படியான ஓவர் யூஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் அப்போ வந்து நமக்கு தேய்மானங்கள் ஏற்பட்டு நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது.
அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது அந்த மூட்டுகளில் ப்ரீவியஸாக வந்து நமக்கு அடிபட்டிருக்கு, ஏதாவது இன்ஜுரி ஆயிருக்கு, இல்லை அங்கே இருக்கக்கூடிய தசை நார்களில் அந்த லிகமெண்ட்ஸில் நமக்கு ஏதாவது பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு முழங்கால் மூட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதோட நமக்கு இப்போ தொடை எலும்புகளில் அந்த மூட்டு பகுதிகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தசைகள் வந்து நமக்கு ரொம்ப மசில்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு அப்படின்னாலும் அங்கே போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பித்து நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸை தொடர்ந்தும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மூட்டு வலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீழ்வாத நோய்கள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கும்பொழுது நமக்கு மாதவிடாய் நின்ற பிறகு மெனோபாஸ் ஆகிறோம், அந்த ஒரு 40 இல்லை ஒரு 45 ஏஜில் வந்து நமக்கு பீரியட்ஸ் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆகுது. மெனோபாஸ் ஆகிற டைமில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவுகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு உடலில் கால்சியம் மெட்டபாலிசம், சுண்ணாம்பு எலும்புகளுக்கு தேவையான இந்த கால்சியம் வந்து நமக்கு நல்லா மெட்டபாலிசம் ஆகி நமக்கு உடலுக்கு வந்து தேவைப்படுறதுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவுகள் வந்து நமக்கு குறையும் போது நமக்கு இந்த முழங்கால் மூட்டு வலிகள் வந்து அதிகமாக நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இது வந்து பெண்களுக்கு அப்படின்னு பார்த்துக்கும்போது அந்த 45 வயதுக்கு மேலே மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறமா அதிகப்படியாக நமக்கு உடல் எடையும் அதிகமாக ஆரம்பிக்கும், கால்சியம் மெட்டபாலிசமும் நமக்கு வந்து குறையும் பொழுது இந்த மூட்டு வலிகள் வந்து அதிகமாகுது. இப்போ பொதுவாக சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மூட்டு வலிகள் அப்படிங்கிறது நம்ம வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நாடிகளை வச்சு அதுக்கு கீழே தான் நம்ம நோய்நிலைகளை வந்து கொண்டு வரும். இந்த மூட்டு வலிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு வாத நோய்களில் தான் நமக்கு வந்து, அதை தான் வந்து கீழ்வாதம் கீழ்வாயு அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வாதம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு உடலில் சேரக்கூடிய கெட்ட காற்று, ஒரு டாக்ஸின்ஸான ஒரு காற்றை தான் வந்து நம்ம வாயு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அன்றாடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு இந்த உடலில் வந்து அந்த வாதம் வந்து சேராமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு மலச்சிக்கல் வந்து ஏற்படாமல் இருக்கணும். இப்போ மலச்சிக்கல் வந்து நமக்கு ஏற்பட்டுச்சு, குடல்களில் கழிவுகள் வந்து தேங்கியே இருந்துச்சு அப்படின்னா, அந்த கழிவுகள்லேருந்து நமக்கு ஒரு கெட்ட வாயுக்கள் வந்து நமக்கு வந்து அந்த டாக்ஸின்ஸ் வந்து மேலெழும்போது அது வந்து நமக்கு நாட்பட்டு போச்சு அப்படின்னா கேஸ்ட்ரைட்டிஸ் தொந்தரவுகளாகவும் அது வந்து நமக்கு மேலெழும்பி நமக்கு செரிமான தொந்தரவுகளாக வந்து ஏற்படுத்தும். அது நாளடைவில் நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா அந்த வாதம் அந்த கேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளிகளில் ஜாயிண்ட் ஸ்பேஸில் போயிட்டு நமக்கு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுத்து நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் பொழுது இந்த உடலில் வந்து அதிகப்படியான அந்த கெட்ட காற்று நமக்கு வந்து சேர்ந்து அந்த வாதம் அதிகமாகும் பொழுதும் இந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த நமக்கு அந்த அங்கே போய் ப்ரெஷர் கொடுத்து நமக்கு வலிகள் வீக்கங்கள் இதெல்லாத்தையுமே நமக்கு வந்து இன்ஃப்ளமேஷனை வந்து ஏற்படுத்துது. இந்த மாதிரி காரணங்களால நமக்கு வந்து மூட்டுக வலிகள் வந்து ஏற்படுது. இதில் நமக்கு எந்த காரணத்தினால மூட்டு வலிகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து நம்ம நார்மல் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு இந்த மூட்டு வலிகள்லேருந்து முழுமையாக நம்ம வந்து வெளியில் வந்துட முடியும். இப்போது மூட்டு வலிகள் அப்படின்னாவே இப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மூட்டுகளை சுற்றி நமக்கு ஒரு விதமான வீக்கங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது ஒரு விதமான சூடு தன்மையோடு இருக்கும், சுத்தமாக அந்த மூட்டுகளை வந்து மடக்கி நீட்ட முடியாத அளவுக்கு வந்து வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் ஏறணும் அப்படின்னாவே நமக்கு ஒரு சவுண்டு வந்து நமக்கு வந்து கிளிக்கிங் சவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ஒரு உராயக்கூடிய தன்மை அந்த சவுண்டு வந்து கழுக்கலுக்கு நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம ஆரம்ப நிலையிலேயே அந்த அறிகுறிகளுக்கான மருத்துவமுறை வந்து ஃபாலோ பண்ணாமல் அது எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதற்கான காரணங்களை வந்து நம்ம சரி செய்கிற மாதிரி நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக மூட்டு வலிகள்லேருந்து முழுமையாக நிரந்தரமாக நம்ம வந்து வெளியில் வர முடியும். ஃபர்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நடக்கும்போது லெப்ட் காலோட மட்டும் நரம்பு இழுத்துட்டே இருக்கு. அப்பப்போ ரொம்ப நேரம் நின்னாலோ இல்ல ரொம்ப நேரம் நடக்கிறேன் அப்படின்னாலும் அந்த டைம்ல மட்டும் நரம்பு கட்ட விரல இருந்து நரம்பு ஃபுல்லாவே இழுத்துக்குது. சரி, ஓகேமா. ரொம்ப வலி இருக்கு அந்த டைம்ல. கால் கொஞ்ச நேரமும் உட்காந்துட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அந்த லெப்ட் கால் வந்து உடனே மறுத்து போயிடுது. சரி, ஓகேமா. எவ்வளவு நாளா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கு? இது ஒரு 1.5 வருஷமா இருக்கு. சரி, இடுப்புகள்ல வலிகள் ஏற்படுதுங்களா? இடுப்பு எலும்புல நடுமுது எலும்புல அந்த எட்ஜ்ல மட்டும் வலி இருக்கு எப்பயாவது. சரி, ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்க முடியாது. சரி, ஓகேமா.
இப்போ மூட்டுகளில் வந்து வலிகள் இருக்கு, வீக்கங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இடது கால்களில் இப்போ தொடர்ந்து வந்து நின்றுட்டே இருந்தாலோ, இல்லை கொஞ்சம் தூரம் வந்து நடந்தாலோ, இல்லை கொஞ்சம் நேரம் வந்து அந்த மூட்டுகளை வந்து அசைக்காமல் வந்து ஒரே இடத்துல வந்து உட்கார்ந்துருந்தாலும் நரம்புகள் வந்து அந்த கால் விரல்கள்லேருந்து நமக்கு இழுத்து பிடிக்கிற மாதிரி வலிகள் இருக்குது, மறுத்து போகிற தன்மை இருக்குது அப்படின்னா அந்த முதுகெலும்புகளில் நமக்கு ஏற்படக்கூடிய நரம்புகளோட அழுத்தத்தினால, இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகள் வந்து நமக்கு வந்து விலகல் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா தான் அதை தொடர்ந்து தான் இந்த மாதிரி நமக்கு வந்து பாதிப்புகள் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து கால்களில் வந்து வலிகள் இருக்குது, கால் வந்து மறுத்து போகுது அப்படின்னா அங்கே மட்டும் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆயில் அப்ளை பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒற்றடம் கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணும்பொழுது அப்போ மட்டும் வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இடுப்பு எலும்புகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஜவ்வுகளில் நமக்கு பிதுக்கம் ஏற்பட்டிருந்துச்சு, அங்கேருந்து நம்ம ரெண்டு தொடைப்பகுதி வழியாக நமக்கு கால்களுக்கு வரக்கூடிய இரத்த நாளங்களில் நமக்கு அழுத்தம் ஏற்பட்டிருந்துச்சு, அங்கேருந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து வரலை அப்படின்னா தான் இந்த மாதிரி வந்து மறுத்து போகிற தன்மை இருக்கிறது, கால் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி வந்து நமக்கு தொந்தரவு ஏற்படுறது, இதெல்லாமே இது வந்து லம்பார் ஸ்பான்லோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், தண்டகவாதம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ அந்த வலிகள் வந்து குறையறதுக்கு, அந்த மறுத்து போகிற தன்மைகள் வந்து குறையறதுக்கு, அந்த மூட்டுகள் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் வந்து குறையறதுக்கு இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அமுக்குரா கிழங்கு அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது கூட வந்து கோரை கிழங்கு, இது ரெண்டு மட்டும் வந்து வாங்கிட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து பொடி பண்ணி டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 5 கிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பண்ணும்பொழுது அந்த வலிகள், அதுக்கப்புறம் அந்த நரம்புகள் வந்து அழுத்தப்படுறது, அந்த மருத்து போகிற தன்மை, இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் தண்டகவாதம் அப்படிங்கும்பொழுது நம்ம ஒரு முறையாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த இடுப்பு எலும்புகளில் நமக்கு இரத்த நாளங்கள் வந்து அழுத்தப்பட்டிருக்கிறது, அந்த ஜவ்வு வந்து விலகல் ஏற்பட்டிருக்கலாம், நம்ம வெளிப்பிரயோகமாக வந்து வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டு அதே மாதிரி உள்ளுக்கும் ஒரு சில மருத்துவ முறைகள், மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்து முழுமையாக வந்து சரி பண்ண முடியும், திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ ஆரம்பத்தில் இந்த மாதிரி வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் அப்பப்போ மட்டும் ஏதாவது வந்து வலிகள் வந்து குறையறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்பொழுது அந்த கம்ப்ரெஷன் வந்து இன்னும் நமக்கு அதிகமாகி ஃபுல்லாகவே அந்த ஜவ்வு விலகல் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும், சுத்தமாக வந்து கால்கள் வந்து அசைக்க முடியாத அளவுக்கு வந்து செயலிழப்பு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அறுவை சிகிச்சை தான் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிடும். அதனால் ஆரம்ப நிலையிலே வந்து இந்த முதுகு தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகளும் ப்ளஸ் வறுமை சிகிச்சைகளும் வந்து சேர்த்து எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு முழுமையாக நிரந்தர தீர்வு வந்து கிடைக்குமா. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக விழுப்புரம்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால்ல இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், இணைப்புலதாமா இருக்காங்க, உங்களோட பெயர் என்ன? என்னோட பேர் ரோசி, வாகனத்துல இருந்து பேசுறேன். ஓகே ரோசி, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேடம் பேசணும் டாக்டர் கிட்ட. ஓகே, உங்க வயசு? 32. ஓகேமா, பேசலாம். டாக்டர் இணைப்புலதாமா இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு 6 மாசமாவே முட்டு வலி பயங்கரமா இருக்கு, கீழே உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, மோஷன் கூட போக முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிங்கம்மா. பக்கத்துல போய் இன்ஜெக்ஷன் எல்லாம் கூட அந்த முட்டுக்கு போட்டேன், 2 மாசத்துக்கு முன்னாடி போட்டேன். அது போடும் போது ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் வலி இல்லாம இருந்துச்சு. சரிங்கம்மா. இப்ப ரொம்ப வலியா இருக்கு. சரி, மோஷன் வந்து 2 நாளைக்கு 1 முறை அந்த மாதிரி போறீங்களா, இல்ல டெய்லி வந்து மோஷன் போறீங்களா? இல்ல, 2 நாளைக்கு 1 முறை தான் மோஷன் போறேன். சரி, மூட்டுகள்ல வீக்கங்களும் இருக்குங்களா? வீக்கமா இருக்கு, அந்த ஜாயிண்ட் ஜாயிண்டுக்கு வலி இருக்கு. சரி, ஓகேமா. உடல் எப்படி இருக்கீங்க, நார்மலா இருக்கீங்களா இல்ல ஓவர் வெயிட்ல ஒபிசிட்டியா இருக்கீங்களா? 95 கிலோக்கு மேலே இருக்கு மேடம். சரி, ஓகேமா. இப்போ மூட்டு வலிகள் அப்படிங்கும்பொழுது இப்போ 32 ஏஜ் தான் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ திரும்ப அந்த வலிகள் இருக்கு, வீக்கங்கள் இருக்கு அப்படின்னாவே நமக்கு அங்கே வந்து நீர் கோர்க்கிற தன்மை வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போது ஓவர் வெயிட்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக அந்த மூட்டுகளில் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய திசுக்கள் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாதிப்படைஞ்சு நமக்கு வந்து நீர் கோர்க்கிற தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ மூட்டை சுற்றி நமக்கு ஒரு வீக்கங்கள் இருக்கும், வலிகள் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ மோஷன், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வாதம் அதிகமாகி மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ அந்த வீக்கங்கள் வந்து நல்லா வந்து குறையறதுக்கு, அந்த வலிகள் வந்து குறையறதுக்கு வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும்.
வீட்டில் வந்திருக்கக்கூடிய அந்த சுக்கு வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு முட்டையோட வெள்ளைக்கருளை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நைட்டில் வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். ரெண்டு மூட்டுகளை சுற்றி அந்த வீக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து ஹாட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த கெட்ட நீரெல்லாம் உங்களுக்கு வந்து வெளிவர ஆரம்பிச்சிடும். அந்த வீக்கங்களும் குறைஞ்சிரும், வலிகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போது அந்த மூட்டு வலிக்கு மெயின் காரணம் மலச்சிக்கல் ஒன்று, அதுக்கடுத்து அந்த உடல் எடை வந்து நம்ம அதிகமாக இருக்கிறது, ரெண்டும் தான் வந்து பேசிக்கான காரணம். அப்பப்போ வலிகளுக்கோ இல்லை வந்து அந்த வீக்கங்கள் வந்து குறையிறதுக்கோ, இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன் அப்போ மட்டும் ஒரு 1 week வந்து வலிகள் வந்து நான் இல்லாமல் இருந்துச்சு, திரும்பவும் எனக்கு வலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அதற்கான மருத்துவமுறைகள் எடுத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுட்டே தான் இருக்கும். இப்போ மலச்சிக்கல் வந்து இல்லாமல் பார்த்துக்கணும். டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் வந்து ஒரு நாளைக்கு 2 முறையாவது நம்ம வந்து மோஷன் வந்து போகணும். அப்போ உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதம் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும், அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். டெய்லி நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுக்காய் தோல் வந்துட்டு நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு அதை வந்து பொடி பண்ணி நைட் நைட் மட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வெந்நீரில் வந்து கலந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நீங்கள் அந்த கடுக்காய் பொடி எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவும் உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், உடல்களில் வந்து வாதம் வந்து சேர இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணலாம். இது கூட அந்த மூட்டு வலிகளுக்கான பேசிக் காரணம் உடல் எடை அதிகமாக இருக்கிறது தான். அதை வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கான ஒரு சில மூலிகை மருத்துவமுறைகளோட உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் லைஃப் ஸ்டைல் இதெல்லாமே வந்து சேர்த்து ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த மூட்டு வலிகள் வந்து முழுமையாக வந்து சரியாயிடும். ஆரம்ப நிலையிலே வந்து நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நாட்பட்டு நமக்கு போகும்போது அறுவை சிகிச்சை கண்டிஷன்ஸ் வந்து போக தேவையில்லாமா. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கும்பகோணம்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எதனால் உடல் எடை வந்து அதிகமாக இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது ஏற்பட்டிருக்கா, அதை தொடர்ந்து மூட்டு வலிகள் வந்து நமக்கு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து அதற்கேற்ற மாதிரி மூலிகை மருத்துவமுறைகள் வந்து கொடுப்பாங்கம்மா, நீங்கள் ஓரி பண்ண வேண்டாம். மூட்டு வலிகளை பற்றி நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது மூட்டு வலிகள்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப அதிகமான மூட்டு வலி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏற முடியல, வாக்கிங் போக முடியல, டாய்லெட் நான் வெஸ்டர்ன் டாய்லெட் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, இதற்காக பயந்துகிட்டே நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லாம் போகும்போது டாய்லெட்டே போகாமலாம் இருக்கக்கூடிய நாட்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவாக ரொம்ப கடினமாக இருக்கவங்களுக்குலாம் எளிதில் சின்ன சின்ன விஷயங்கள் செய்யலாம் நீங்கள் வீட்லேன்னு நீங்கள் என்ன மாதிரியான டிப்ஸ் சொல்வீங்க? ஓகே, இப்போது மூட்டுகளில் வந்து நமக்கு வலிகள் அப்படிங்கும்பொழுது நமக்கு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ரொம்ப வந்து தேய்மானங்கள் வந்து அதிகமாகும்பொழுது அந்த மூட்டுகளை வந்து மடக்கி நீட்ட முடியாத அளவுக்கு, இப்போ சொன்ன மாதிரி வந்து நார்மலாக இந்தியன் டாய்லெட்டை வந்து மோஷன் போக முடியாத அளவுக்கு, இப்போ தொடர்ந்து ஒரு ஸ்டெப்ஸ் ஏறணும், ஒரு 10 ஸ்டெப்ஸ் ஏறணும் அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து அந்த மூட்டுகளை வந்து மடக்கி காலை வந்து தூக்கி வைக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த உள்ளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு மூட்டுகளுக்கும் நடுவுலையும் நமக்கு ஒரு சைனோவில் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர் பசைப்புத்தன்மை வந்து நமக்கு வந்துருக்கும், அதுவும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த ஜவ்வு போன்ற பகுதி, குஷன் போன்ற பகுதிகளும் நமக்கு வந்து உறைய ஆரம்பிக்கும். அதை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நமக்கு ஆயில் அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணுறது, பற்று முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுறது, நமக்கு இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு அந்த வலிகள் வீக்கங்கள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த மூட்டுகளுடைய உராயக்கூடிய தன்மையும் நமக்கு வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னாவே நமக்கு மூட்டுகளை வந்து நல்லா மடக்கி வந்து நீட்ட முடியும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த மூட்டுகளை சுற்றி வந்து நீர் கோர்த்துருக்கு அப்படின்னா அந்த நீர் வந்து நம்ம குறையிறதுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு காலர் கூட சொல்லியிருந்தோம், சுக்கு பொடி வந்து போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் மூசாம்பரம் அப்படின்னு வந்து கிடைக்கும், அந்த இது வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு முட்டையோட வெண்கருளையோ அப்படி இல்லைன்னா நமக்கு நார்மலாக அரிசி வடித்த கஞ்சிலையோ அந்த பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மூட்டுகளில் வந்து அப்ளை பண்ணும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த கெட்ட நீர் ஃபுல்லாகவே நமக்கு வந்து அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிடும், நமக்கு அந்த மூட்டுகளுடைய உராயக்கூடிய தன்மையும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப வலிகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, மூட்டுகளை சுத்தமாக வந்து மடக்கவே முடியல, ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நமக்கு குளிர்ச்சித்தன்மை வந்து அதிகமாகும்பொழுது நமக்கு அந்த வலிகள் வீக்கங்கள் இதெல்லாமே வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய மூட்டு வலிகளை விட இப்போ வந்து குளிர்காலங்கள் இல்லை வந்து பனிக்காலங்கள் வந்து வரும்போது, மழைக்காலங்கள் வரும்போது இன்னும் வந்து வலிகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதாவது மூட்டுகளுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு குறையும் பொழுது அந்த மூட்டுகளில் அந்த குளிர்ச்சி தன்மையினால நம்ம இன்னும் வந்து நமக்கு சிவியாரிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி அந்த மூட்டுகள் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக விரைப்புத்தன்மையோடு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அப்போது கீழே பாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் வந்து தரையில் வந்து நம்ம வச்சிருக்காமல் அந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய இடங்களில் வந்து வைக்காமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த தரையில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி வந்து நமக்கு கால் உள்ளங்கால்களில் வந்து அதிக நேரம் வந்து படும்பொழுது மூட்டு வலிகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். அதுக்கடுத்து மூட்டு வலிகளுக்கு இப்போ பேசிக் காரணம் அப்படிங்கிறது நம்ம மலச்சிக்கல் தான் வந்து சொல்கிறோம். அந்த கான்ஸ்டிபேஷனை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு நார்மலாக நமக்கு மலம் வந்து வெளிப்படுற மாதிரி நம்ம
பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு மூட்டு வலிகள் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்க முடியும். உடலில் வந்து வாதமும் நமக்கு வந்து கேஸும் வந்து அதிகமாக சேராமல் வந்து பார்த்துக்க முடியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மூட்டு வலிகள் இருக்குது, அதோடு சேர்ந்து கேஸ்ட்ரைட்டிஸ் தொந்தரவுகளும் இருக்குது, எப்பொழுதுமே வந்து ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா நான் வந்து செரிமானம் வந்து கரெக்டாக இருக்காது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்துருக்கும். இப்போ அந்த மாதிரி கேஸ் வந்து நம்ம வெளியேற்றணும், மலச்சிக்கல் வந்து இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு இரண்டுலேருந்து ஒரு மூன்று முறையாவது நம்ம வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக வந்து போயிட்டோம் அப்படின்னாவே நமக்கு உடல்களில் வந்து அந்த வாதம் வந்து சேராமல் இருக்கும். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திரிபல சூரணம் வந்து எடுத்துக்கலாம். டெய்லி நைட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து நம்ம ஹாட் வாட்டரில் எடுத்துக்கும் பொழுது நமக்கு உடலில் அந்த குடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து இப்போ நிலாவரை பொடி வந்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கெண்ணெய் வந்து நம்ம ஒரு பங்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா பசும் பால் வந்து ரெண்டு பங்கு, தேன் வந்து மூன்று பங்கு, இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஹாட் வாட்டரில் டெய்லி நைட்டு வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு வயிற்றுப்பகுதிகளில் குடல்களில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப அந்த கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கலாம். அந்த வாதம் வந்து அதிகமாகி நமக்கு மூட்டுகளை போய் தாக்காமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நமக்கு மூட்டுகளில் வலிகள் அதிகமாக ஆரம்பிக்குது, நமக்கு அசைவுகள் வந்து நமக்கு சுத்தமாக வந்து பண்ண முடியாத தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறத நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து குறைஞ்சி நமக்கு வாதம் குறையும் போது அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகளும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேர் இப்போ மூட்டு வலிகள் இருக்குது அப்படின்னா உடனே வலிகள் வந்து குறைக்கிறதுக்கு வலி நிவாரண மாத்திரைகளோ இல்லை வந்து இன்ஜெக்ஷன்ஸ் வந்து அந்த மூட்டுகளை சுற்றி வந்து நமக்கு போட்டுக்கிறதோ அந்த மாதிரி பண்ணும்போது ரிப்பீட்டடாக நமக்கு வலிகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ஒரு சில மூலிகை மருத்துவமுறைகள் வந்து உள்ளுக்கு கொடுத்து அந்த சைனோவைட் ஃப்ளூயிட் வந்து நல்லா வந்து நமக்கு சுரக்கிற மாதிரியோ அந்த கார்ட்லேஜஸ் வந்து நமக்கு வந்து நல்லா அந்த திசுக்கள் வந்து வளர்ச்சி அடைகிற மாதிரியான மூலிகை மருத்துவமுறைகள் வந்து உள்ளுக்கு கொடுத்து வெளிப்பிரயோகமாகவும் நம்ம பஞ்சகர்ம தெரப்பிஸ் வர்ம சிகிச்சைகள்லாம் வந்து மேற்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த மூட்டுகள் இருக்கக்கூடிய வலிகள் வீக்கங்கள் அதே மாதிரி ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறது சுத்தமாக நடக்கவே முடியாத இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கெலாம் நம்ம வந்து வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டோம் அப்படின்னாவே நமக்கு ஈஸியாக வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். அன்றாட வேலைகள் வந்து நம்மளே வந்து செய்கிற மாதிரி வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் கௌசல்யா மேடம். எங்கிருந்து கால் பண்ணுறீங்கம்மா? பாண்டிச்சேரியில இருந்து கால் பண்ணிருக்கேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேடம். உங்க வயசு? என் வயசு 36 மேடம். ஓகேமா, பேசலாம், டாக்டர் இணைப்புல தான்மா இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வயசு 36 ஆகுது டாக்டர். சரிங்கம்மா. கால்ல வந்து ஒரு மாதிரி ரொம்ப அரிப்பு நமிச்சலா இருந்து சின்னதா இருந்துச்சு. ரொம்ப அதிகமாயிட்டு அதுல இருந்து ரத்தம் எல்லாம் வர ஆரம்பிச்சு ஒரு மாதிரி பொடுகு மாதிரி எனக்கு நிறைய கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரிங்க. இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எல்லாமே நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப உடம்புல அரிப்பு அவ்வளவு அரிப்பு இருக்கு, எப்பயுமே அவங்க புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டே இருக்கு டாக்டர். அந்த இடம் வந்து ரொம்ப கருப்பா வேற ஆயிடுச்சு எனக்கு. சரிங்கம்மா. இப்போ தோல் மாதிரி வந்து உரியக்கூடிய தன்மை இருக்குங்களா? நிறைய இருக்கு. நார்மலா நம்ம நின்னாலே அந்த இடத்துல எனக்கு கீழே உதிருது எனக்கு. சரி, ஓகேமா. எவ்வளவு நாளா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கு? எனக்கு வந்து 3 வருஷமா இருக்கு டாக்டர் அப்படி. சரி, ஓகேமா. இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல வந்து அரிப்புகள் வந்து ஏற்படுது, அதுக்கப்புறம் அந்த பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய தோல் வந்து நமக்கு ரொம்ப வந்து தடிச்சு அதுலேருந்து வந்து நமக்கு அரிப்புகள் அதிகமாகும் போது நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணும்போது நீராகவோ இல்லை வந்து நமக்கு இந்த ரத்தம் வந்து வெளிப்படுறதோ, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன சின்ன பொடுகு மாதிரி ஸ்கேல்ஸ் மாதிரி மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. இதெல்லாமே வந்து நமக்கு சோரியாசிஸ் ப்ராப்ளம் தான். இப்போ இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பராக உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றணும், அதுக்கப்புறம் நல்லா வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கணும், நல்லா இம்யூன் சிஸ்டத்தை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கணும். இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது நம்ம ஸ்கின்ல வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்பட்டிருந்தா கூட நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், ஓவராக வந்து மன அழுத்தம் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா ரிப்பீட்டடாக அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நமக்கு உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, பாடி ஹீட் வந்து அதிகமாகுது அப்படின்னாலும் அந்த பேச்சஸ் வந்து குறையாமல் ஸ்கின்ல வந்து வறட்சி தன்மை வந்து அதிகமாகி அந்த தோல் உரியக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து ஏதாவது ஒவ்வாத உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு பிளட்ல வந்து அலர்ஜிஸ் வந்து சேர்ந்து அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மூணையும் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம நார்மல் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகளும் எடுத்துட்டோம் அப்படின்னாவே இந்த சோரியாசிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலையில்
முறைகளையும் நம்ம வந்து நார்மல் பண்ணிக்க முடியும். ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே முழுமையாக வந்து நிரந்தரமாக வந்து சரி பண்ணிக்கலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக பாண்டிச்சேரியிலே இருக்குது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ 3 வருடங்களாக தான் இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை விட 10 வருடங்கள் 15 வருடங்கள் அந்த மாதிரி தலையிலிருந்தே நமக்கு உச்சம் பாதம் வரலையுமே நமக்கு இருக்கக்கூடிய ஃபுல்லாகவே நமக்கு செதில்கள் வந்து கொட்டக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெலாம் சுத்தமாக வந்து நமக்கு அவங்க வந்து நார்மலாக ஒரு ட்ரெஸ் கூட வந்து போட முடியாத அளவுக்கு வந்து அந்த ஸ்கின்ல வந்து அந்த ஸ்கேல்ஸ் மீன் செதில் மாதிரி வந்து கொட்ட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்து இதுவரையிலையும் அந்த பாதிப்புகள் வந்து திரும்ப ஏற்படாமல் இருந்திருக்கு. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரிப்புகள் வந்து குறைக்கிறதுக்கோ இல்லை வந்து நமக்கு அந்த பேச்சஸ் வந்து கொட்டுறதுக்கோ வெளியில் நார்மலாக செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் மட்டும் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வாங்க, அந்த அரிப்புகளும் அந்த பேச்சஸ் கொட்டுறதும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் சோரியாசிஸ்க்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக உள்ளுக்கும் மருத்துவ முறைகள் எடுத்து வெளிப்பிரயோகமாகவும் ஒரு சில தைல வகைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நிரந்தரமாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லாமல் நேரில் போயிட்டு உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் நீங்கள் பெற்றுக்கலாம். நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் சரவணங்க, மேட்டுப்பாளையம், ஊட்டி மேட்டுப்பாளையம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கான கேள்வி தாங்க சார். உங்கள் வயசு? எனக்கு வயசு 39ங்க. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். எனக்கு இப்போ அம்மா வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க சார். என் பேர் சரவணன், மேட்டுப்பாளையம். நமக்கு இந்த கொரோனா வந்து ஒரு 15 நாள் ஆச்சுங்க. சரிங்க சார். ஒரு 3 நாள் அட்மிட் ஆகிட்டு அப்புறம் வீட்டில் வந்து ஒரு 10 நாள் தண்ணிட்டு இருந்துங்க. சரிங்க சார். இப்போ ஒரு வாரம் என்னங்கன்னா அந்த புரட்டாங்கால் ஒரட்டாங்கை அப்படியே கையங்கால் வலிக்குதுங்கம்மா. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தூக்கமின்மைம்மா, தூக்கமே வர்றது இல்லைங்கம்மா. சரி, ஓகே. இந்த கால் வந்து முழுன்றது பார்த்தீங்கன்னா அப்படியே போகிற பாதமெல்லாம் வலி நல்லா நீட்ட முடியும். இந்த கையும் வலிங்க, ஒரு சைடு மட்டும் இந்த ஒரட்டாங்கால் அந்த கால் கை. சரி, ஓகேங்க சார். மற்றபடி வந்து சளி தொந்தர்கள், மூச்சு விடுறதுக்கான சிரமம் அதெல்லாம் எதுவும் இல்லைங்களா? அதெல்லாம் அதெல்லாம் நார்மலாக இருக்கு, நல்லா இருக்கு, நார்மலாக இருக்கு. ஜாயிண்ட் பெயின்ஸ் மட்டும் இருக்கு, தூக்கம் சரியா வரல. ஆமாங்க, நேற்று முன்னாடி போய் நம்ம இங்க ஒரு டாக்டர் பார்த்தோங்க மேட்டுக்குளத்துல. சரிங்க சார். அவர் 10 மாத்திரை 2-3 மாத்திரை எழுதி கொடுத்து 4 நாளைக்கு சாப்பிடு, ரெடி ஆயிடும், பார்க்கலாம் அப்படின்ட்டு. சரி, மோஷன்லாம் ஃப்ரீயா போறீங்களா? மோஷன்லாம் ஃப்ரீயா போறீங்களா சார்? அது ஒரு அளவுக்கு தாங்கம்மா. அதாவது ஃபர்ஸ்ட் நல்லா வேலைக்கு போய் நார்மலா இப்ப பார்த்தா ஒரு நாள் எல்லாம் ஆயிடுது. டைம் வந்து இதே இல்லைங்க, மோட்டர் வந்து நல்லா ஃப்ரீயா போக மாட்டேங்குதுமா. சரி, ஓகேங்க சார். வேற என்ன தொந்தரவுகள் இருக்கு சார்? வேற எல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. சரி, ஓகே. இப்போ நார்மலாக நமக்கு ஒரு ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னாவே அதை தொடர்ந்து நமக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ் வந்து இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து நமக்கு வந்து இருக்கலாம். சளி வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கலாம். டைஜஷன் வந்து நமக்கு வந்து சரியில்லாமல் இருக்கலாம். அதனால் பயப்பட தேவையில்லை. அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வலிகள், நமக்கு அந்த வெளியிலேருந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு பாடிக்குள்ளே வந்து வருது, அது கூட வந்து ஃபைட் பண்ணி நம்ம வந்து அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளித்தள்ளுறோம் அப்படின்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு எல்லா மூட்டுகளுமே நமக்கு வந்து பாதிப்படையலாம். இப்போ தூக்கமின்மை அப்படிங்கிறது ஒரு விதமான பயத்தினாலையும் நமக்கு தூக்கமின்மை வந்து ஏற்படலாம். மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு கான்ஸ்டிபேஷனை தொடர்ந்து நமக்கு மூட்டுகளில் வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ், எல்லா மூட்டுகள்லையுமே வந்து நமக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நிறைய வந்து மருத்துவ முறைகள் எடுத்ததுனால சரியாக செரிமானம் ஆகாமல் டைஜஷன் வந்து ப்ராப்பராக இல்லாமல் மலச்சிக்கல் இருக்கலாம். இல்லை உடல் உஷ்ணம் வந்து நமக்கு வந்து அதிகமாகலாம். இல்லை இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் நிலாவாரை அப்படின்னு வந்து கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு நைட் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஹாட் வாட்டரில் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளும் வந்து வெளியேற ஆரம்பிக்கும், மோஷனும் நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இந்த கேஸ் வந்து வெளியேறிடுச்சு அப்படின்னாவே அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நல்ல வந்து நமக்கு தூக்கம் வந்து நல்லா ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா இல்லை ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள். மூச்சு பயிற்சி வந்து காலையில் ஒரு 20 மினிட்ஸ் அப்படி இல்லைனா ஈவினிங் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள். நல்லா வந்து அந்த தூக்கம் வந்து நமக்கு வரும்பொழுது இப்போ ஒரு 8:00 7:00 வந்து நம்ம இரவு உணவு வந்து எடுத்துகிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து தூங்க போகணும். இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவி பார்த்துட்டே இல்லை வந்து மொபைல் பார்த்துட்டே வந்து இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது பார்த்துட்டே இருக்கிறதுனால நமக்கு அந்த தூக்கம் வந்து டைம் வந்து நமக்கு வந்து லேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் வந்து ஒரு 10 மணிக்கு வந்து நார்மலாக வந்து நீங்கள் படுத்துட்டு அந்த ரிவர்ஸில் வந்து நம்ம வந்து நம்பர் எண்ணலாம். அது வந்து 10, 99, 100, 99, 98 அந்த மாதிரி
ரிவர்ஸில் வந்து நம்பர் எண்ணுங்கயா அப்படின்னாவே உங்களுக்கு தூக்கம் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படின்னா வாரம் ஒரு முறை அப்படி இல்லைனா இரண்டு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்தீங்க அப்படின்னாலே நமக்கு இரவு தூக்கம் வந்து ப்ராப்பராக வந்து இருக்க ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு சில உடலில் வந்து நமக்கு ஃபீவர் ஏற்பட்டிருக்கு, அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஜாயின்ட் பெயின்ஸு, மலச்சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கிறது, தூக்கமின்மை, இது எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நைட் மட்டும் ஒரு பொடி வந்து எடுத்துக்க சொல்லுவோம். அதை எடுக்கும்போது நமக்கு ப்ராப்பராக வந்து டாக்ஸின்ஸ் வெளியேற ஆரம்பிக்கும், தூக்கமும் வந்து ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் நேரில் கூட அந்த பவுடர் வந்து வாங்கி எடுத்துக்கலாம் சார். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? சாரதா பேசுறேன் மேடம், சிவகாசில இருந்து. சுகர் பிரச்சனைக்காக பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? என்னோட அம்மா சார். அவங்க வயசு? அம்மாக்கு 60 வயசு. ஓகேமா, பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. அம்மாவுக்கு ஒரு 10 வருஷமா சுகர் பிரச்சனை இருக்கு, கை கால் வலி இருக்கு, தூக்கம் இல்லன்றாங்க. சரிங்கம்மா. ரெகுலரா இன்சுலின் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகேமா. ஓகே ஓகே, இப்போ சுகருக்கு இன்சுலின் வந்து போட்டுட்ருக்கிறதா வந்து சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி எல்லா மூட்டுகள்லேயும் வலிகள் இருக்குது, தசைகளில் வந்து வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ சர்க்கரை நோய் அப்படிங்கும்பொழுது நமக்கு பிளட்டில் நமக்கு ரத்தத்தில் வந்து அந்த சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு அதிகமாகும்போது தான் நம்ம அதை வந்து டயபெட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் அளவுகள் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு செல்களுக்கும் நமக்கு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகணும். அப்படி போகாமல் நமக்கு ரத்தத்திலேயே வந்து குளுக்கோஸாகவே இருந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஒவ்வொரு செல்களுக்கும் போகக்கூடிய அந்த எனர்ஜி ஆற்றல் வந்து நமக்கு போகாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தசைகளில், நரம்புகளில் இங்கெல்லாம் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ தான் உடல் முழுவதுமே நமக்கு ஒரு விதமான வலிகள் வந்து ஏற்படுறது. வெயிட் லாஸ், எனர்ஜி போகாததுனால அங்கே நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் வந்து சரியாக நடக்காமல் உடல் எடை வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கிறது. கை கால்களில் வந்து மறுத்து போகிற தன்மை வந்து ஏற்படுறது, இல்லை ஒரு சில பேருக்கு வந்து எரிச்சல் மாதிரி வந்து ஏற்படுறது, இதெல்லாமே சுகரை தொடர்ந்து வரக்கூடிய பாதிப்புகள் தான். இப்போது நம்ம அந்த சர்க்கரை அளவுகளை வந்து குறைக்கிறதுக்கான இப்போ வந்து 3 months ஆவரேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நமக்கு ரத்தத்தில் 3 மாத காலங்களாக ரத்தத்தில் ஊறி இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகள் வந்து HbA1c லெவல் சொல்லுவோம். அது வந்து எந்த அளவுகளில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய மூலிகை மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே சர்க்கரை நோயை தொடர்ந்து வரக்கூடிய நமக்கு வெயிட் லாஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பாடி பெயின் வந்து ஏற்படுறது, கை கால்களில் வந்து எரிச்சல் ஏற்படுறது, இல்லை வந்து நமக்கு வந்து மோஷன் வந்து சரியாக போகாமல் இருக்கிறது. நிறைய பேர் வந்து சர்க்கரை நோயை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மலக்கட்டு, கான்ஸ்டிபேஷன் தொந்தரவுகளும் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சிலருக்கு பல்கள் வந்து அதிகமாக வந்து நமக்கு விழுதல் ஏற்படுறது, ஒரு சில பேருக்கு டயரியா கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படுறது, இதெல்லாமே நமக்கு சர்க்கரை நோய் தொடர்ந்து வரக்கூடிய பாதிப்புகள், நரம்புகளை வந்து பாதிப்படைய செய்கிறது. இப்போது நம்ம அந்த சர்க்கரை அளவுகளை வந்து நம்ம நார்மல் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஆவாரம் பூ வந்து உங்களுக்கு தெரியும், ஆவாரம் பூ வந்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து நாவர்கோட்டை, கோஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது கூட மாவிலங்கப்பட்டை, இது 4 வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா வந்து 1-2 இடித்து வச்சுட்டு அதை வந்து ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டு நல்லா வந்து அதை பாயில் பண்ணி ஒரு 50 ml சுண்டை காய்ச்சிட்டு அதை வந்து வடிகட்டிட்டு காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து எடுத்துகிட்டே வரலாம். இந்த ஆவாரம் பூ, நாவர்கொட்டை, மாவிலங்கப்பட்டை, கோஷ்டம் இந்த சேர்ந்த பொடி வந்து இந்த கஷாயம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு ப்ராப்பராக அந்த சுகர் அளவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும், எனர்ஜியாக வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும், சுகரை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ இன்சுலின் ஹார்மோன்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம், இப்போ வந்து அதை வந்து எப்படி வந்து நம்ம குறைக்கிறது, இப்போ மருத்துவ முறைகளை இல்லாமல் வந்து நம்ம எப்படி இருக்கிறது அப்படின்னா நம்மளோட உணவு முறைகள் எப்படி வந்து நம்ம உணவுகள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு சர்க்கரை வந்து நமக்கு ரத்தத்தில் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அப்போ அப்படியே நம்ம வந்து எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து அப்படியே விழுங்கி எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு டைஜஷன் வந்து சரியாகாமல் அப்படியே வந்து நமக்கு ரத்தத்தை சர்க்கரை அளவுகளாக வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். அதனால் இப்போ சுகர் எனக்கு நமக்கு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம சவைச்சு எடுத்துக்கிறோமோ அப்போ வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து சுகர் அளவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும், எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நல்லா வந்து இப்போ 3 வேளையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை வந்து நல்லா மென்று சவைச்சு நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது சர்க்கரை அளவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதோடு சேர்த்து நம்ம மூலிகை மருத்துவ முறைகளும் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த இன்சுலின் ஹார்மோனியும் நம்ம வந்து போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக யூனிட்ஸ் வந்து குறைக்க முடியும். நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்து அந்த HbA1c லெவலை வந்து நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே தொடர்ந்து லைஃப்பில் அவங்க வந்து சர்க்கரைக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஒரு சில உணவு முறைகளும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணி
பண்ணிட்டோம் அப்படின்னாவே சர்க்கரை அளவுகளை நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வந்துருக்கலாம். அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம வந்து நார்மல் பண்ணிக்கலாம். நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? கன்னிகா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் கேட்கணும். உங்க வயசு? 36. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர் சொல்லுங்கம்மா. எனக்கு இந்த சளி வந்து அடிக்கடி பிடிச்சிட்டே இருக்குது. சரிங்கம்மா. ஒரு மாசத்துக்கே ரெண்டு நேரம் இல்ல மூணு நேரம் எப்பவுமே சளியா இருந்த மாதிரியே தான் இருக்குது. சரிங்கம்மா. எடுத்தா இன்ஜெக்ஷன் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த திரும்ப தண்ணியில கை வச்சா தலைக்கு குளிச்சாலே எனக்கு சளிதான் அதிகமான மாதிரி இருக்கு. சரி, ஓகேம்மா. பாடி ஹீட் அதிகமாகுதுங்களா? ஆமா, ஹீட்டும் அதிகமா இருக்கு, அதே மாதிரி மோஷன் போறது எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. சரி, ஓகேம்மா. இப்போ நார்மலாக வந்து நமக்கு காமன் கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ சளி தொந்தரவுகள் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்னால நமக்கு வந்து கோழைகள் வந்து சேர ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு 5-7 days நமக்கு வந்து சப்சைட் ஆகணும். அப்படி இல்லை ரிப்பீட்டடாக வந்து நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க நார்மல் தண்ணியில் கை வச்சாலே வந்து எனக்கு சளி தொந்தரவுகள் வந்து அதிகமாகுது, இல்லை தலைக்கு குளித்தாலே வந்து நமக்கு சளி வந்து நமக்கு உருவாகுது, மூக்குலேருந்து வந்து நீர் வடிகிற மாதிரியோ இல்லை தும்மல் ஏற்படுறதோ இல்லை வந்து நமக்கு தலைபாரம் தலைவலி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து சைனசைட்டிஸ் பீனிசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு சில பேருக்கு டஸ்ட் அலர்ஜியை தொடர்ந்தும் இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். உடல் உஷ்ணம் நமக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் நார்மலாக நம்ம ஹேர் வாஷ் பண்ணாலே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள அந்த நீர் வந்து அப்சர்வ் ஆகி அந்த காற்று அறைகளில் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி சளி தொந்தரவுகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். பேசிக்காக இப்போ சளி சைனஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கும் போது நமக்கு உடல் உஷ்ணம் வந்து குறையும், அந்த முகப்பகுதிகளில் காற்று அறைகளில் சேர்ந்துருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனும் கரைஞ்சி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். ரிப்பீட்டடாக நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் பார்த்துக்கலாம். வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட உள்ளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் திப்பிலி அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும், அது கூட வந்து அதிமதுரம் இது ரெண்டும் மட்டும் வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து பொடி பண்ணி தேனில் குழச்சி எடுத்துக்கலாம். ஒரு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 grams வந்து இந்த திப்பிலி அதிமதுரம் சேர்ந்த பொடி வந்து எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சொன்ன மாதிரி எண்ணெய் குளியலும் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த சைனஸ்க்கான பேசிக் காரணம் வந்து உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் தான், அதை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம ஆயில் பாத் எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னாவே திரும்ப திரும்ப நமக்கு சளிகள் வந்து சேராமல் இருக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்லேருலேயும் நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த அளவுக்கு வந்து பித்தம் வந்து உடலில் அதிகமாக இருக்குது அப்படிலாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து அந்த பித்தத்தை வந்து குறைக்கிறதுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க. அது கூட நம்ம நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வறுமை சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளும் பொழுதும் ஒரு குறிப்பிட்ட காலையில் இந்த சைனஸ் வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் நமக்கு அந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்படாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ ஸ்டார்டிங்கில் காமன் கோல்டு இருக்குது அப்படின்னா அதை சரியாக கவனிக்கல அப்படின்னா தான் நமக்கு இந்த சைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீனிச நோய்கள் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. அதையும் வந்து நம்ம சரியாக கவனிக்கல, அப்பப்போ வந்து தலைவலி இருக்குது இல்லை நீர் வந்து மூக்கில் வடியுது, அதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து லோயர் ட்ராக் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் நமக்கு ஆஸ்மா வீசிங் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு வந்து நம்ம கொண்டு போய் விட்டுரும். அதனால் இப்போவே நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. மூட்டு வலிகளை பற்றி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு பொதுவாக மூட்டு வலி இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடியது நான் ஏதாவது வாத பொருட்கள் எடுத்தாலே எனக்கு கொஞ்சம் அக்ரவேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தாண்டி இன்னும் ஒரு சில பொருட்கள் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக மூட்டு வலி இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை ஒரு திருமண விழாக்கு போகும்போது அதிகமாக சாப்பிடும்போது மூட்டு வலி இருக்க மாதிரி சொல்லுவாங்க. ஸோ என்ன மாதிரியான உணவுகள்லாம் தவிர்க்கணும், இதெல்லாம் எடுத்துக்கணும் அவங்க? ஓகே, இப்போ மூட்டு வலிகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய அதாவது கேஸ்ட்ரைட்டிஸ் வாத வாயு பொருட்களை வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு மூட்டு வலி தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா உடலில் வந்து வாதம் அதிகமாக இருக்கும். அதை தொடர்ந்து இன்னும் அதிகப்படியான வாயு பொருட்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது இன்னும் அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் இந்த மாதிரி ஒரு சில மொச்சை இந்த மாதிரி பயிறு வகைகள் இதெல்லாமே நமக்கு அந்த வாயு கேஸ்ட்ரைட்டிஸை வந்து அதிகப்படுத்தும். அதை வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த மூட்டு வலிகள் வந்து இன்னும் அதிகமாகாமல் வந்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நமக்கு அதிகப்படியான இப்போ நீர் வந்து கோத்துட்ருக்கு நமக்கு மூட்டுகளில், அதை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா நமக்கு அதிகப்படியான நீர் காய்கறிகள் வந்து அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த யூரின் வழியாக அந்த தேவையில்லாத அந்த கழிவுகள் வந்து நமக்கு ஈஸியாக வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும்.
அதுக்கடுத்து ரொம்ப நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புளித்துவர் விஞ்சின் பூரிக்கும் வாதம் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வந்து புளிப்பு சார்ந்த உணவுகள் வந்து நம்ம அதிகம் எடுத்தாலும் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதம் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். மூட்டு வலிகள் இருக்குது அப்படின்னா நமக்கு புளிப்பு சுவையுள்ள உணவுகள் வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாலும் அந்த மூட்டு வலிகள் வந்து நமக்கு அதிகமாகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஓகே டாக்டர், இந்த ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்துருச்சுட்ருப்பீங்க. இதே போல் மண்டேவும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தன் கிரிட்டிகாட்டலிங் பேஃப் யூ ஆல்.